ஏய், யார் அவன் தேங்காய் வெட்ட சொன்னா எல்லையை வெட்டிக்கிட்டே என்ன கோமணத்துல வச்சிருக்க? வாமா வா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்பா. ஆமா, உனக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கேன் அங்கேருந்து கார்ல வராத, ட்ரெயின்ல வானுட்டே. போங்கப்பா, வீட்ல இருந்து ரயில்வே ஸ்டேஷன் போறதுக்குள்ள செங்கல்பட்டே வந்துடலாம். பஸ்ஸுக்கு வர ட்ரெயின்ல வர பிடிக்க மாட்டேங்குது. ஓஹா, இவருக்கு பிடிக்கலையாக்க? ஒழுங்கா படிக்கிறியா? எத்தனை ரேங்க்? 6th. அப்ப கிளாஸ்ல மொத்தம் 6 பேர் தான் சொல்ல? இல்ல, 32. ஓஹா, 6ங்கிறது அப்படி ஒண்ணு நெஞ்ச நிமிச்சு சொல்ற அளவுக்கு பெரிய ரேங்க் இல்ல. புரியுதா? எல்லை குடிக்கிறியா? வேண்டாம். ஏய் ஐயா, உனக்கு ஒரு எல்லை வெட்டி கூட. சரிங்க ஐயா. குடிச்சிட்டு தேங்காய் இருக்கு பாரு, அதை கரெக்டா எண்ணி வை. எண்ணிக்கை சுத்தமா இருக்கணும், அப்படியே கடைக்கு அனுப்புறது. புரியுதா? நீ வாடா. அப்பா நீங்க உட்காருங்க, நான் இப்ப டீ போட்டு. வேணாண்டா, நீங்க வந்து உட்காரு. பரவாயில்ல, உங்க ஹெலின் டீ சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுல, போட்டு எடுத்துட்டு வா. ஏய், அந்த ஏலக்காலம் போட்டு பண்ணுவியா? போட்டு பண்ணா. 36 37. தெரிவு ரேங்க் எத்தனைன்னு கேக்குறப்போ இப்படி கம்மியா சொல்லி மாட்டிக்கலாமா? ஒரு 20 25 வசதியா சொல்ல வேண்டியதானே? இனிமே அப்படியே சொல்றேன். அது ஐயோ, எத்தனை விட்ட, மறந்து போச்சு. முஞ்ச பாரு. 1. ஏமா கொலுசி, ஏசப்பாடு கொலுசி, கொலுசி கொலுடா. சக்திக்கு நேரத்துக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்கணும். பஸ்ஸுக்கு வர எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அவங்கவுங்களுக்கு அவங்க குடும்பம் புருஷன்தான் பெருசுன்னு ஆகி போச்சு. வயசான காலத்தில் இந்த அப்பன் தனியாக இருந்து கஷ்டப்படுறானேன்னு நினைக்க கூட நேரம் இல்லை. நினைக்கிறதுக்கு நேரம் எல்லாம் இல்லாமல் இல்லை. உங்களை யார் இங்கே கிடந்து ஒண்டி கட்டியாக கஷ்டப்பட சொன்னது? எத்தனை வாட்டி சொல்றோம், பேசாம எல்லாத்தையும் விட்டுட்டீங்க. கௌரவம் எல்லாம் ஒன்றும் இல்லம்மா, எனக்கு ஆசை இல்லாமலாம் இருக்கு. அண்ணா, அங்க இருக்கிற நாங்க உங்களுக்கு சொந்தம் தானே? இல்ல, கல்யாணத்துக்கு அப்புறம் நான் கூட உங்களுக்கு அண்ணியமாயிட்டேனா? நீ எப்படிம்மா அண்ணியமாவ? நீ நான் பெத்த பொண்ணு, சக்திய மருமக. ஆனா இன்னொன்னு இருக்க, என்னால தாத்தாவை நடிக்க முடியாதுமா. அப்பா என்ன பேசுறீங்க? அப்போ நான் வேஷம் போடுறேன், நடிக்கிறேன்னு சொல்றீங்களா? அது என்னமோ எனக்கு தெரியாதுமா. சமயத்தில் ஒன்று நினைச்சு பார்த்தா பாவமா இருக்கு. கொண்டாட்டியை பறி கொடுத்துட்டு நின்ன பக்கத்து வீட்டுக்கார மேல உனக்கு வந்து அனுதாபம், அவனோட 2 வயசு குழந்தை மேல நீ காட்டின பாசம், இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தா அதுக்கு பேர் காதல். உங்க அம்மா மட்டும் உத்தரோட இருந்தா அந்த கல்யாணத்துக்கு ஒத்துட்டு இருக்க மாட்டாங்க. நான் ஏன் ஒத்துக்கிட்டேன்? நீ கண்களுக்கு இதை பார்த்துட்டு இருக்க முடியாது என்னால. அப்போ ஒத்துக்கிட்டேன், இன்னைக்கு முடியலம்மா. நீ என்னதான் அந்த பையனை தங்க தாம்பாளத்தை வச்சு தாங்கினாலும் உனக்கு கிடைச்சிருக்க சித்திங்கிற பேர் இருக்கு பாரு, அதை உன்னால மாத்த முடியாதம்மா. இல்லப்பா, சித்திங்கிற இந்த பட்டம் நீங்க தான் எனக்கு தந்திருக்கீங்க. ஆனா வசு, ஒரு நாள் கூட இந்த ஸ்தானத்துல வச்சு பார்த்தது இல்ல. இவ்வளவுக்கும் நான் அவனுக்கு அம்மா இல்லைன்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் அவன் அம்மான்னு தான் கூப்பிடுறான். அவன் அம்மானு கூப்பிடுற வரைக்கும் நான் அவனுக்கு அம்மாதான். இந்த உறவுல உங்களுக்கு பொய் பித்தலாட்டம் தெரியுதுன்னா அது நீங்க என்னையோ வசுவையும் சரியா புரிஞ்சுக்காததாலதான். இது பாருங்கப்பா, பெத்ததால மட்டும் ஒருத்தி தாய் ஆயிடவும் முடியாது, பெறாததால ஒருத்திய தாய் இல்லைன்னு ஆக்கிடவும் முடியாது. கையில் ஒரு குழந்தை வேற, எந்த அப்பாவில் தான் தாங்கிக்க முடியும் சொல்லு. அவர் மனசில் இருக்க அந்த கசப்பு தீரணும்னா அதுக்கு இந்த 7 வருஷம் போதாது மீரா. அதுக்காக எங்கள் சொந்தமே வெறும் வேஷம்னு சொன்னா
அப்படின்னு அவருக்கு தோணுது. ஆனா நமக்கு தெரியும் இல்லையா, அவனுக்கும் தெரியும் எல்லாம். நீ எனக்கு பொண்டாட்டியாவும் பசுவுக்கு அம்மாவும் வந்தப்ப அதை நாங்க செஞ்ச அதிர்ஷ்டம்னு தான் நினைச்சேன். ஆனா அப்புறம் தான் தெரிஞ்சது அது நாங்க போன ஜென்மத்துல செஞ்ச புண்ணியம்னு. உண்மையிலே சொல்ற மீரா, வசுவை சுமந்து பெத்த எந்த இருந்திருந்தா கூட அவனை இந்த அளவுக்கு பார்த்துக்கொள்ளான்னு எனக்கு தெரியல. எங்களுக்காக ஒரு தேவதையை கொடுத்து இந்த வீட்டையே சொர்க்கமாக்கின அந்த கடவுளுக்கு என் மனசுக்குள்ளே ஒரு 1000 தடவைக்கு மேலேயாவது நன்றி சொல்லியிருப்பேன். ஆனா எனக்கு இவனுக்கு மறுபிறவி கொடுத்த உனக்கு என்ன சொல்ற?